நேயர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஒரு சண்டே ஸ்பெஷலா ஒரு சிம்பிளா ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தா, நல்லா கழுவி கொஞ்சம் பாயில் பண்ணி வெந்த மட்டன் இது 1 கிலோ நாங்க எடுத்துறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க என்ன எவ்வளவு வேணும் எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, கொஞ்சம் முந்திரி பருப்பு நமக்கு கிரேவி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு 4 பீஸ், இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன், ஒரு லெமன் இருந்தால் போதும். இந்த பிரியாணிக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு இதுதான் தேவைப்படுது. அப்புறம் பட்டா வகைகள், பிரியாணிக்கு தேவையான பட்டா வகைகள் எல்லாம் சேர்த்து ஒரு இது வச்சுருக்கோம். புதினா அண்டு கொத்தமல்லி நல்லா நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு எவ்வளோ பாத்திரமோ அதுக்கு உண்டான ரைஸ்க்கு உண்டான குவான்டிட்டி வச்சுக்கணும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒரு 5 பேருக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த குவான்டிட்டி எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா நெய், முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு நெய், நெய் சில பேருக்கு பிடிக்காது அப்படி வேண்டாம்னா கொஞ்சம் நான் சேர்த்துக்கங்க. நான் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஏன்னா எங்கள் இதில் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது நெய் வாசம், அதனால். ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க. ஏன்னா மட்டனில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், வெந்ததுக்கப்புறம் அந்த ஆயில் இறங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, அடி பிடிக்காமல் நல்லா சுவையாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜீரா கொஞ்சம் போட்டுங்க. வாசனை ப்ளஸ் வந்து நமக்கு ஹெல்த்தி உணவு, நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஒரு ஸ்பூன் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போடுங்க, சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிங்க. ஸோ இப்போ பச்சை மிளகாய் சேர்க்குறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்ச ஆனியன், அப்புறம் 4 ஆனியன் சேர்க்குறோம். ஆனியன் நல்லா சேர்த்துக்கங்க, சேர்த்துனா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். ஆனியன் சேர்த்துக்கணுமா, நல்லா வணங்கிக்கோங்க. நல்லா நல்லா உங்களுக்கு வந்து அந்த இது எல்லாமே சொல்லிடுச்சு, பச்சை எல்லாம். ஸோ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை அதோட நீங்களாகிற மாதிரி நல்லா உணக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் சிம்பிளை வச்சுக்கங்க இப்போ, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே உங்களுக்கு அடி பிடிக்கும். அது பிடிக்காத அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளை வச்சுக்கங்க இது உணங்குற வரைக்கும். அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லேசாக அதை நல்லா கிண்டி கொடுங்க. கீழே ஒட்டாது உங்களுக்கு, இல்லைனா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி வந்துச்சுனாலே. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் நமக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து அதுக்கப்புறம் தம் போடும் பொழுதும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது போனால் உங்களுக்கு நல்லா வாசம் பண்ணி நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா ஸ்மெல் வருது, நல்லா கிண்டிடுங்க. ப்ளஸ் அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வச்சு டேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா பொடிச்சோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சு. அப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து நல்லா வணங்கிருக்கு. பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு, இந்த புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரணும். இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போனால், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறதால நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களை குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா லைட்டாக சேருங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த மசாலா ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் வணங்கிடுவோம். இந்த மசாலா பொடி போடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து உடனே கீழே அடி பிடிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரியாக வராது. பாருங்கள் அந்த கலரே வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லா
இதாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த இந்த பக்குவத்தில் இருந்து போதும் காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 30-40% முடிஞ்சிச்சு. இது நல்லா நம்ம கொஞ்சம் உணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா இந்த பதத்தில் நம்ம இப்போ ஏற்கனவே வேக வச்ச மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டுருக்கோம் இந்த மட்டன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% இந்த மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த மட்டனை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்படி மெயினாக அந்த மசாலா எல்லாத்துலேயும் வந்து கிளற மாதிரி மட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லா மசாலா இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வந்துச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி வரும் வந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் நான் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிரையும் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா கிளறிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி சும்மா நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லெமன் எல்லாமே போட்டு நம்ம ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பதத்தில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தேவையான திரும்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, தண்ணி ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம் போட்டுடலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பதம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 2-3 மினிட்ஸில் நம்ம தம் போட்டால் சுவையான மட்டன் பிரியாணி உங்களுக்கு ரெடியான பதம். தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு இதாகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இது மேலே அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் திராட்சை அண்டு முந்திரியை. ஸோ இதை போட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஸோ வந்து அப்படியே லேசாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஒன்று குழையாது. ஸோ ஐ திங்க் எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறோம்.